ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இது உங்கள் டாஃப் ஐஎஸ் அகாடமி. நாம் இன்றைக்கி டிசம்பர் 29 தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள் பார்க்க இருக்கிறோம். வழக்கம் போல் இன்றைய நடப்பு நிகழ்வு கவனமாக பாருங்கள், நோட்ஸ் எடுத்துக்கிடுங்க, சண்டே நடைபெறக்கூடிய தேர்வில் மறக்காமல் கலந்துக்கிடுங்க. தேர்வானது டெலகிராம் ஆப்பில் நம்மளுடைய டாஃப் ஐஎஸ் அகாடமி அப்படிங்கிற சேனல் நடைபெறும். இதுவரைக்கும் யார் நம்முடைய சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னால், உங்களுடைய மொபைல் ஃபோனில் டெலகிராம் ஆப் இன்ஸ்டால் பண்ணி மறக்காமல் சர்ச் பாக்ஸில் டாஃப் ஐஎஸ் அகாடமி சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் நம்முடைய குரூப்பில் ஈஸியாக ஜாயின் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ் தேர்வு மட்டும் இல்லாமல் நம்ம அகாடமி சார்பில் நடத்தப்படக்கூடிய அனைத்து விதமான தகவல்களையும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ரைட், நாம் இன்றைய நடப்பு நிகழ்வுகளில் முதல்ல பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், நீலகிரி வரையாடு திட்டம். சரிங்களா, இந்தியாவிலேயே முதல் முறையாக நீலகிரி வரையாடுகளை பாதுகாக்கக்கூடிய திட்டத்தை தமிழ்நாடு அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை தான் நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். நீலகிரி வரையாடு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், அதாவது சர்வதேச அளவில் அழிந்து வரக்கூடிய இனங்களில் ஒன்றாக, பாதுகாக்கப்பட வேண்டிய அருகி வர இனங்களில் ஒன்றாக விலங்காக எது இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த நீலகிரி வரையாடு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மாநிலத்தினுடைய மாநில விலங்காகவும் எதுதான் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த நீலகிரி வரையாடு தான் இருக்குது. இப்போ இந்த நீலகிரி வரையாடுகளை பாதுகாப்பதற்காக இந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், பாதுகாப்பு திட்டம் ஒன்று கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த திட்டம் குறித்த தகவல்களை தான் நாம் என்ன செய்யிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல நம்ம பார்க்க இருக்கிறோம். தமிழ்நாட்டினுடைய மாநில விலங்காக இருக்கக்கூடிய வரையாடுகளை முதல்ல பாதுகாக்கிறது, அது மட்டும் இல்லாமல் அது இருக்கக்கூடிய வாழ்விடங்களை மேம்படுத்துவது. ஏன் அதனுடைய வாழ்விடங்களை மேம்படுத்தணும் அப்படின்னு சொன்னால், அது இருக்கக்கூடிய வாழ்விடங்கள் இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் ரொம்ப அருகி ரொம்ப குறைந்து போய் காணப்படுகிறது. காரணம் என்ன நமக்கு நன்றாகவே தெரியும், காடுகள் அழிக்கிறது, மனிதர்கள் விலங்குகளுக்கான மோதல்கள், மனிதர்கள் வந்து காடுகளுக்குள்ளே ரிசார்ட்ஸ் கட்டுறது, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்குது. குறிப்பாக நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்நிய கலைச்செடிகளினுடைய ஆக்கிரமிப்பு. சரிங்களா, முதலாவது விஷயம், வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய அந்த தாவரங்கள் பயிர்விக்கப்பட்டு விளைவிக்கப்பட்டு அந்த மாதிரியான அந்நிய கலைச்செடிகளினுடைய ஆக்கிரமிப்பு முதல் விஷயம். அடுத்து வளமையாக ஏற்படக்கூடிய காட்டுத்தீ, இது இயற்கையாகவே ஏற்படும், இல்லை செயற்கையாக மனிதர்களால் ஏற்படுத்தப்படக்கூடிய காட்டுத்தீயாகவும் இருக்கலாம். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பிற மானுடவியல் அழுத்தங்கள், மனிதர்களால் அந்த விலங்கினங்களுக்கு, அந்த காடுகளுக்கு, இருப்பிடங்களுக்கு, அந்த வாழ்விடங்கள் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகள். சரிங்களா, இந்த மாதிரியான பிரச்சனைகள்னால என்னாகுது அப்படின்னு சொன்னால், அந்த ரேர் ஸ்பைசஸாக இருக்கக்கூடிய, அந்த ரொம்ப அருகி வரக்கூடிய இனமாக இருக்கக்கூடிய அந்த நீலகிரி வரையாடுகளினுடைய அந்த வாழ்விடம் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால், இருக்க இருக்க குறுகிக்கிட்டே போகுது. இதனால் அதனுடைய எண்ணிக்கை என்னாகுதுன்னு சொன்னால் ரொம்ப கம்மியாகிக்கிட்டே இருக்குது. மேற்கு தொடர்ச்சி மலையிலேயே ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய ஆடுகள் தான் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த நீலகிரி வரையாடுகள். சர்வதேச அளவில் கணக்கெடுப்பின்படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் 3,122 வரையாடுகள் இருப்பதாக ஆய்வறிக்கை தெரிவிக்குது. சரிங்களா, இப்போ இந்த வரையாடுகளுடைய எண்ணிக்கை என்ன செய்யணும், நாம் முதல்ல பாதுகாக்கணும், அதுக்கடுத்து அந்த வரையாடுகளுடைய எண்ணிக்கையை பெருக்கணும், அது இருக்கக்கூடிய வசிப்பிடங்களை பாதுகாக்கணும், அது எங்கேயாவது தன் ஆரம்பத்தில் இருந்த இடத்துலேருந்து வேறு ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு அப்படின்னு சொன்னால் அதை மீண்டும் கொண்டு வந்து அதே இடத்துல அதை வாழ்விக்க செய்யணும். இந்த மாதிரியான விஷயங்களுக்காக தான் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், இந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழ்நாடு அரசாங்கம் இந்த நீலகிரி வரையாடுகளுக்கான அந்த பாதுகாப்பு திட்டத்தை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. சற்றேறக்குறைய 25.14 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 2027 வரைக்கும் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்காக என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் முடிவெடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிட விஷயம். சரியா, சரிங்க, இப்போ இந்த திட்டத்தினுடைய மிக முக்கியமான பணிகளாக என்ன இருக்க போகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், வருஷத்துக்கு 2 தடவை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஒருங்கிணைந்த கணக்கெடுப்பு நடத்த இருக்கிறாங்க. அந்த நீலகிரி வரையாடுகளுடைய எண்ணிக்கையை வருஷத்துக்கு 2 தடவை என்ன பண்ணுறது, கவுண்ட் பண்ணுறது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பழைய வாழ்விடங்களில் மீண்டும் அதை கொண்டு வந்து விடுது. சரிங்களா, நான் ஏற்கனவே சொன்னது போல் அது ஏதாவது இந்த பல்வேறு காட்டுத்தி இன்னும் பல்வேறு பிரச்சனைகளால் அது ஏதாவது இடம்பெயர்ந்துருந்துச்சு சொன்னால் அதை திரும்ப அதனுடைய பழைய பிளேசஸ்க்கே கொண்டு வந்து நாம் அதை மீண்டும் அறிமுகப்படுத்துறது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டெலிமெட்ரிக் ரேடியோ காலரிங் பொருத்தி, அதாவது அதனுடைய வரையாடுகளில் சென்சார் எல்லாம் ஃபிட் பண்ணி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அதை பாதுகாக்க போகிறாங்க. அதுக்கடுத்து அந்த காடுகளில் நோயினாலேயோ இல்லை இன்ன பிற விஷயங்களாலோ பாதிக்கப்பட்டு சிகிச்சை தேவைப்படக்கூடிய அந்த வரையாடுகளை மீட்டெடுத்து என்ன பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு முறையான சிகிச்சைகளையும் வழங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். இதற்கெல்லாம் மேலாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், மக்கள் மத்தியில் இந்த வரையாடுகளை பாதுகாப்பது குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக இனி வரக்கூடிய ஆண்டிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 7ஆம் தேதியே வரையாடுகள் தினமாக அனுசரிக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் தமிழ்நாடு அரசாங்கம் முடிவு பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். சரியா, ரைட். இப்போ நாம் இந்த தெரிந்து கொண்ட தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், தமிழ்நாட்டினுடைய மாநில விலங்காக இருக்கக்கூடிய சர்வதேச அளவில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே காணப்படக்கூடிய ரொம்ப அருகி வரக்கூடிய பாதுகாக்கப்பட வேண்டிய இனமான நீலகிரி வரையாடுகளை பாதுகாக்கிறது, அதனுடைய வாழ்விடங்களை மேம்படுத்துவதற்காக தமிழ்நாடு அரசாங்கம் 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 2027 வரைக்கும் செயல்படுத்தக்கூடிய வகையில் நீலகிரி வரையாடு திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. இந்தியாவிலே முதல் முறையாக இந்த மாதிரியான திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறியிருக்கு அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்த தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா,
ரைட். அடுத்து நான் போகிற தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், பிரவீன் குமார் ஸ்ரீவஸ்தவா, சரிங்களா? பிரவீன் குமார் ஸ்ரீவஸ்தவாவை இந்திய அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையத்தினுடைய பொறுப்பு ஆணையராக, இன்சார்ஜாக என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நியமனம் பண்ணியிருக்கிறாங்க. மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையத்தினுடைய ஆணையராக யார் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால், சுரேஷ் என் பட்டேல் இருந்தார். அவர் ஓய்வு பெற்றிருக்கிறாரு. புதிய ஒரு நபரை நியமிக்கணும் என்பதான். அதற்கு பதிலாக அது வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், பொறுப்பு ஆணையராக யாரை நியமனம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், பிரவீன்குமார் ஸ்ரீவஸ்தவா நியமனம் பண்ணியிருக்கிறாங்க. இவர் ஏற்கனவே இதே ஆணையத்தில் இருந்து ஒர்க் பண்ணவர் தான் அப்படிங்கிறது குறிப்பிட முடியாத விஷயம். இவர் 1988 அஸ்ஸாம் பிரிவு ஐஏஎஸ் கேடரை சார்ந்தவர். இந்திய அளவில் ஒன்றிய உள்துறை அமைச்சகம், அதே போக வர்த்தகத்துறை அமைச்சகம் போன்ற பல்வேறு துறைகள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னால், இந்தியா முழுக்க பல்வேறு பகுதிகளில் பணியாற்றின ஒரு நீண்ட நெடிய அனுபவம் வாய்ந்த நபர் தான் யார் அப்படின்னு சொன்னால், இந்த பிரவீன்குமார் ஸ்ரீவஸ்தவா, சரிங்களா? ரைட். இப்போ நாம் இந்த இடத்துல தெரிந்து கொண்ட தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையத்தினுடைய பொறுப்பு ஆணையராக யார் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், பிரவீன்குமார் ஸ்ரீவஸ்தவா நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. இதோட சேர்ந்து இன்னொரு பாயிண்டை நம்ம பார்த்துடலாம். என்ன பாயிண்ட் அப்படின்னு சொன்னால், மகாராஷ்டிர மாநில சட்டப்பேரவையில் லோக் ஆயுக்த மசோதா என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல பார்க்கணும், சரிங்களா? அதாவது மத்திய அளவில், ஒன்றிய அளவில் லோக்பால்னு அழைக்கப்படக்கூடும். என்ன அப்படின்னு சொன்னால், சென்டரை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டோம்னா, எம்பிக்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அரசினுடைய மிக முக்கியமான பொறுப்புகளில் இருக்கக்கூடிய இந்த மக்கள் பிரதிநிதிகள் இதை ஊழல் செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால், அவங்கள விசாரிப்பதற்கான உயரி அமைப்பாக எது இருக்குது அப்படின்னு சொன்னால், லோக்பால் இருக்குது. அதே போல் மாநிலங்களில் குற்ற செயல்களில் ஈடுபடக்கூடிய மக்கள் பிரதிநிதிகளை விசாரணை செய்வதற்கான உயரிய அமைப்பாக லோக் ஆயுக்தா அமைஞ்சிருக்குது. அந்த அடிப்படையில் மகாராஷ்டிர மாநிலத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், லோக் ஆயுக்தா மசோதா வெற்றிகரமாக மாநில சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல பார்க்குறோம், சரிங்களா? இந்த ஊழல் கண்காணிப்பில் வந்ததுனால அந்த பாயிண்ட்டும் சேர்த்து சொல்கிறேன், சரிங்களா? ரைட். அடுத்து நான் போகிற தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், ரவீந்திரநாத் தாகூர் பெயரில் வழங்கப்படக்கூடிய ரவீந்திரநாத் தாகூர் இலக்கிய பரிசு 2021-22 ஆண்டுக்காக வழங்கப்பட்டிருக்குது. ரெண்டு நபர்கள் இணைந்து அந்த விருதை பெற இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல பார்க்கோம், சரிங்களா? இந்திய அளவில் இலக்கியத்துறையில் வழங்கப்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான விருதுகளில் இந்த விருதும் ஒன்று அப்படிங்கிறது குறிப்பிட முடியாத விஷயம். யார் இந்த விருதுகளை வழங்கிட்டு வராங்க அப்படின்னு சொன்னால், 2018 ஆண்டிலிருந்து இந்தியாவில் இலக்கிய மற்றும் சமூக மாற்ற சிந்தனைகளை அங்கீகரிக்கக்கூடிய வகையில் அது சார்ந்து எழுதக்கூடிய எழுத்தாளர்களை ஊக்குவிப்பதற்காக என்ன செய்யப்படுகிறது அப்படின்னு சொன்னால், இந்த விருது மைத்ரே பப்ளிஷிங் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற அமைப்பு சார்பில் வழங்கப்பட்டு வருது அப்படிங்கிறது குறிப்பிட முடியாத விஷயம். இந்த 2021-22 ஆண்டில் ரெண்டு பேர் இந்த விருதை பெறுறாங்க, ரெண்டு வெவ்வேறு நூல்களுக்காக. அவங்க யாருங்கிறத தான் பார்க்குறோம். முதல்ல நான் பார்க்கக்கூடிய நம்பர் யார் அப்படின்னு சொன்னால், சுதீப் சன். இவருடைய எந்த நூலுக்காக இவர் இந்த விருதை பெறுகிறார் அப்படின்னு சொன்னால், ஆந்த்ரோபோசின் காலநிலை மாற்றம் தொற்றுநோய் ஆறுதல் அப்படிங்கக்கூடிய அவருடைய இந்த நூலுக்காக என்ன பண்ணுறார் அப்படின்னு சொன்னால் அவர் இந்த விருதை பெறுகிறார். அதே போல் இந்த விருதை பெறக்கூடிய மற்றொரு எழுத்தாளர் யார் அப்படின்னு சொன்னால், ஷோபனா குமார், சரிங்களா? ஷோபனா குமாருக்கு எந்த நூலுக்காக இந்த விருது கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னால், எ ஸ்கை ஃபுல்லாக பக்கெட் லிஸ்ட், வானம் நிறைந்த விருப்பப்பட்டியல் அப்படிங்கக்கூடிய இந்த கவிதை நூலுக்காக என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இவங்க இந்த விருதை பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிட முடியாத விஷயம், சரிங்களா? ரைட். அப்போ நாம் இதை தெரிந்து கொண்ட தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், இந்திய அளவில் இலக்கியத்துறையில் வழங்கப்படக்கூடிய மிக முக்கியமான விருதுகளில் ஒன்றான ரவீந்திரநாத் தாகூர் இலக்கிய பரிசு இந்த ஆண்டு ரெண்டு நபர்களுக்கு வழங்கப்பட்டிருக்குது. முதல் நபர் யார் அப்படின்னு சொன்னால் சுதீப் சன், ரெண்டாவது நபர் யார் அப்படின்னு சொன்னால் ஷோபனா குமார், சரிங்களா? இவங்க ரெண்டு பேரும் எந்தெந்த நூல்களுக்காக வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், சுதீப் சன் ஆந்த்ரோபோசின் காலநிலை மாற்றம் தொற்றுநோய் ஆறுதல் அப்படிங்கிற நூலுக்காகவும், அதே போல் ஷோபனா குமார் வானம் நிறைந்த விருப்பப்பட்டியல் அப்படிங்கக்கூடிய அவங்களுடைய கவிதை தொகுப்புக்காக என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த விருதை பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது, சரியா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்கிற தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், முதல் உலகளாவிய நீர் ஆய்வு செயற்கைக்கோள், சரியா? இங்கிலீஷில் ஸ்வாட் சுருக்கமாக, விரிவாக பார்த்தீங்கன்னு சொன்னால், சர்ஃபேஸ் வாட்டர் அண்ட் ஓசன் டோப்போகிராஃபி, சரிங்களா? வேற ஒன்றும் கிடையாதுங்க. பூமியில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் குறித்து ஒரு முழுமையான ஆய்வு மேற்கொள்வதற்காக நாசா என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால், ஃப்ரான்ஸ் விண்வெளி அமைப்போடு இணைந்து ஒரு செயற்கைக்கோள் ஒன்றை ஸ்பேஸுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. அந்த செயற்கைக்கோளோட பேர் தான் என்ன அப்படின்னு சொன்னால், ஸ்வாட், சரியா? தமிழில் மேல்பரப்பு நீர் மற்றும் கடல் நிலப்பரப்பு செயற்கைக்கோள், சரிங்களா? இதை ஸ்பேஸ் எக்ஸ்னுடைய பால்கன் 9 அப்படிங்கிற ராக்கெட்ல வச்சு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால், நாசா வெற்றிகரமாக விண்ணுக்கு அனுப்பியிருக்குது. நாசா அண்ட் ஃப்ரான்ஸ் இந்த ரெண்டு விண்வெளி அமைப்பு இணைந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த ராக்கெட்டை, இந்த செயற்கைக்கோளை அனுப்பி வச்சிருக்கிறாங்க. இவங்களோட இணைந்து இந்த ஆய்வு பணிகளில் யூகே அண்ட் கனடா இவங்களும் என்ன பண்ணுறாங்க சொன்னால், இணைந்து செயல்பட இருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது, சரியா? இந்த இது எதற்காக அனுப்பப்பட்டிருக்கு அப்படின்னா, நம்ம வந்து சொன்ன மாதிரி பூமியினுடைய பரப்பில் இருக்கக்கூடிய, பூமியினுடைய மேல்பரப்பில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் நமக்கு நன்றாகவே தெரியும். பூமியில்
70க்கும் மேற்பட்ட சதவீதம் நீர்நிலைகள்லாம் நிறைந்திருக்குன்னு சொல்லி இப்போ இந்த நீர்நிலைகள் குறித்த துல்லியமான தகவல்களை தெரிந்து கொள்வதற்காக அது ஏரிகளாக இருக்கலாம் கடல்களாக இருக்கலாம் ஆறுகளாக இருக்கலாம் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நீர்நிலைகளினுடைய அந்த நீர்மட்டங்கள் குறித்து ரொம்ப துல்லியமாக பர்ஃபெக்டாக தெரிந்து கொள்வதற்காக ஏன் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த கடல் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் காலநிலை மாற்றம் சம்மந்தப்பட்ட பல்வேறு பிரச்சனைகளுக்கு விஞ்ஞானிகளுக்கு அது உதவக்கூடிய வகையில் இருக்கும் கடல் நிகழக்கூடிய மாற்றங்கள் சரிங்களா இப்போ இதற்காக தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்வாட் அப்படிங்கக்கூடிய இந்த செயற்கைக்கோளை ஸ்பேஸ்க்கு அனுப்பியிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம் பாருங்கள் பூமியின் நன்னீர் அமைப்புகளுடைய முதல் உலகளாவிய ஆய்வு சரிங்களா இதோ பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து தண்ணீரை பற்றி ஒரு ஆய்வு நடத்துவதற்கான ஒரு முழுமையான செயற்கைக்கோளாக உலகத்திலே ஃபஸ்ட் டைமாக இப்பேற்பட்ட ஒரு செயற்கைக்கோள் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் அனுப்பி வைக்கப்பட்டிருக்குது கடல் நீர்மட்டத்தினுடைய அம்சங்கள் சரிங்களா கடல் நீர்மட்டங்கள் ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான பிரச்சனைகள் அதனுடைய விஷயங்கள் குறித்து ஆய்வு செய்வதற்காகவும் ஏரிகள் மற்றும் ஆறுகள் குறித்து நீண்ட நெடிய ஆய்வுகளை மேற்கொள்வதற்கும் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த செயற்கைக்கோள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு சரியா நமக்கு தெரிய வேண்டிய தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் நாசா பிரான்ஸ் விண்வெளி ஆய்வு மையத்தோடு இணைந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால் உலகத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் குறித்து மிக துல்லியமான ஆய்வு மேற்கொள்வதற்காக இதே அடிப்படையிலான உலகினுடைய முதலாவது செயற்கைக்கோளான ஸ்வாட் செயற்கைக்கோளை வெற்றிகரமாக ஃபால்கன் 9 ராக்கெட் மூலமாக விண்ணுக்கு அனுப்பியிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்த தெரிஞ்சுக்கிறோம் சரிங்களா ரைட் அடுத்த பகுதி தகவல் என்ன சொன்னால் புதிய நினைவு சின்னம் எதற்கான நினைவு சின்னம் யாருக்காக எங்கே அமைக்கப்படுறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்க இருக்கிறோம் ஸ்காட்லாந்து நமக்கு தெரியும் ஸ்காட்லாந்து இருக்கக்கூடிய கிளாஸ்கோ சரிங்களா ஏற்கனவே பருவநிலை உச்சி மாநாடு எங்கள் ரெண்டு வருடங்களுக்கு முன்னால் நடந்துச்சு நமக்கு நன்றாகவே தெரியும் சரிங்களா என்ன இப்போ போன ஆண்டு எகிப்தில் நடந்துச்சு இல்லையா அதுக்கு முன்னால் இங்கே தான் கிளாஸ்கோவில் தான் நடந்துச்சு எதிர் வரக்கூடிய ஆண்டில் ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெற இருக்குது சரிங்களா அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இந்த இடத்துல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் ஸ்காட்லாந்தில் கிளாஸ்கோவில் கெல்விங் ரோ கலைக்கூடம் மற்றும் அருங்காட்சியகம் இருக்குது இந்த மியூசியம் பக்கத்தில் புதிதாக ஒரு நினைவு சின்னம் ஒன்று அமைக்க முடிவு பண்ணியிருக்கிறாங்க என்ன நினைவு சின்னம் அப்படின்னா இரண்டாம் உலகப்போர் மற்றும் முதலாம் உலகப்போரில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இங்கிலாந்தோட இந்திய வீரர்களும் இணைந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அந்த போர்களெல்லாம் கலந்து கொண்டாங்க சரிங்களா இப்போ இந்த முதலாம் இரண்டாம் உலகப்போரில் பங்கெடுத்த இந்திய பிரிட்டிஷ் வீரர்கள் இதில் சீக்கிய வீரர்கள் இருந்தாங்க இஸ்லாமியர்கள் இருந்தாங்க கிறிஸ்துவர்கள் இருந்தாங்க இந்துக்கள் இருந்தாங்க பலதரப்பட்ட இந்திய சமூகத்தை சார்ந்த மக்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் இந்த உலகப்போர்களில் கலந்து உயிர் நீத்தாங்க இப்போ அந்த போர்களில் கலந்து கொண்டு 40 லட்சத்துக்கும் மேற்பட்ட அந்த வீரர்களுடைய தியாகங்களை நினைவுகூறுவதற்காக ஒரு நிரந்தரமான நினைவு சின்னமாக ஸ்காட்லாந்தில் என்னப்பட இருக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு நினைவு சின்னம் அமைக்கப்பட இருக்கு அப்படிங்கிற தகவலை தான் நாம் இந்த இடத்துல பார்க்குறோம் ஸ்காட்லாந்து நகரத்தில் இருக்கக்கூடிய அந்த தெற்காசிய கூட்டமைப்பு சமூகத்தை சார்ந்த அந்த மக்களினுடைய தியாகங்களை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் என்ன செய்யப்பட இருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த நிரந்தரமான நினைவு சின்னம் அமைக்கப்பட இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம் சரியா ரைட் அப்போ நாம் இந்த தெரிந்து கொண்ட தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் முதல் மற்றும் இரண்டாம் உலக போர்களில் கலந்து கொண்ட இந்திய பிரிட்டிஷ் வீரர்களுடைய நினைவாக ஸ்காட்லாந்து கிளாஸ்கோ நகரத்தில் ஒரு புதிய நினைவு சின்னம் நிரந்தரமாக அமைக்கப்பட இருக்கு அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும் சரிங்களா நெக்ஸ்ட் நம்ம அவருடைய தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் கஜகஸ்தானில் நடைபெற்று வரக்கூடிய உலக ரேபிட் செஸ் சாம்பியன்ஷிப் தொடர் இதில் இந்தியாவை சார்ந்த பல்வேறு பிரிவுகளில் வெவ்வேறு வீரர் வீராங்கனைகள் என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் பங்கெடுத்திருக்கிறாங்க இதில் மகளிருக்கான பிரிவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்திய வீராங்கனையான பி சவிதாஸ்ரீ என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் வெண்கலம் கைப்பற்றி நாட்டுக்கு பெருமை சேர்த்துருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல பார்க்குறோம் 11 சுற்றுகளில் 8 புள்ளிகளை பெற்று அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த வெண்கல பதக்கத்தை கைப்பற்றிருக்கிறாங்க இதில் முதலாவது பரிசு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சீனாவை சேர்ந்த வீராங்கனையான டான் ஜோயிங் வின் பண்ணியிருக்கிறாங்க இரண்டாவது பரிசு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கஜகஸ்தானுடைய சடுவா கசோவா தினார் அப்படிங்கக்கூடிய அந்த லேடி என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் வின் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம் சரியா ரைட் அப்போ நாம் இதை தெரிந்து கொண்ட தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் கஜகஸ்தானில் நடைபெற்ற உலக ரேபிட் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் மகளிருக்கான பிரிவில் இந்தியாவினுடைய பி சவிதாஸ்ரீ வெண்கலம் கைப்பற்றி நாட்டுக்கு பெருமை சேர்த்துருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்த தெரிஞ்சுக்கிறோம் சரிங்களா ரைட் நம்ம ரீகேப் பார்க்க இருக்கிறோம் ஆரம்பத்தில் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழ்நாட்டினுடைய மாநில விலங்காக இருக்கக்கூடிய நீலகிரி வரையாடுகளை குறிப்பாக சர்வதேச அளவில் அருகி வரக்கூடிய அழிந்து வரக்கூடிய இனங்களில் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே ஸ்பெஷலாக காணப்படக்கூடிய ரொம்ப ரேர் இனமான நீலகிரி வரையாடுகளை பாதுகாப்பதற்காக தமிழ்நாடு அரசாங்கம் இந்தியாவிலே முதல் முறையாக 25.14 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 2027 வரைக்கும் செயல்படுத்தக்கூடிய வகையில் ஒரு திட்டம் ஒன்று அறிவிப்பு செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை பார்த்தோம் மெயின் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் நீலகிரி வரையாடுகளை பாதுகாக்கிறது அதனுடைய வாழ்விடங்களை மேம்படுத்துவது பல்வேறு மனித செயல்பாடுகளாலையும் காட்டுத்தீ பண்ணுற பல்வேறு விஷயங்களாலையும் அந்த நீலகிரி வரையாடுகளுடைய அந்த வாழ்விடங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அந்த வாழ்விடங்களை மீண்டும் புதுப்பித்து இடம் மாறி போன அந்த வரையாடுகளை மீண்டும் அந்த இடத்த கொண்டு வந்து சேர்ப்பதற்காக அதை பாதுகாப்பதற்கான ஆண்டுக்கு இருமுறை கணக்கெடுப்பு நடத்தி அதனுடைய நோய் போன்ற பல்வேறு காரணங்கள்லேருந்து அதை சிகிச்சை எடுத்து பாதுகாப்பதற்கான ஒரு பிரம்மாண்டமான திட்டமாக இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட இருக்கு அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிட்டோம் அக்டோபர் 7 தேதி வரையாடு தினமாக அறிவிப்பு செய்யப்பட்டிருக்குது அடுத்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையத்தினுடைய பொறுப்பு ஆணையராக
ஐஏஎஸ் அதிகாரியான பிரவீன்குமார் ஸ்ரீவஸ்தவா நியமிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிட்டோம். ஏற்கனவே ஆணையராக இருந்த சுரேசன் பட்டேல் சமீபத்தில் ஓய்வு பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறது குறிப்பிட முடியாத விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்தியாவில் இலக்கியத்துறையில் வழங்கப்படக்கூடிய ஆக மிக முக்கியமான இலக்கிய விருதுகளில் ஒன்றான ரவீந்திரநாத் தாகூர் இலக்கிய பரிசு 2021-22 ஆண்டுக்கு அறிவிப்பு செய்யப்பட்டது. ரெண்டு பேர் இந்த விருதை பெற்றிருக்கிறாங்க. இந்த விருது மைத்ரேய பப்ளிஷிங் ஃபவுண்டேஷன் சார்பில் 2018 வழங்கப்பட்டு வருது. இந்த ஆண்டுக்கான விருதுகளில் சுதீப் சென் அவருடைய ஆந்த்ரோபோசின் காலநிலை மாற்றம் தொற்றுநோய் ஆறுதல் அப்படிங்கிற நூலுக்காகவும், அதே போல் சோபனா குமார் வானம் நிறைந்த விருப்பப்பட்டியல் அப்படிங்கிற நூலுக்காகவும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் விருது பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை நம்ம இந்த இடத்துல பார்த்தோம். அடுத்தாக பார்த்தீங்கன்னு சொன்னால், உலகளாவிய அளவில் பூமியில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் குறித்த மிக துல்லியமான கணக்கீடுகளை தெரிந்து கொள்வதற்காக நாசா பிரான்ஸ் நாட்டு விண்வெளி ஆய்வு மையத்தோடு இணைந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால், ஸ்வாட் அப்படிங்கிற பேரில் ஒரு செயற்கைக்கோள் ஒன்று ஸ்பேஸ்எக்ஸினுடைய பால்கன் 9 ராக்கெட் மூலமாக விண்ணுக்கு வெற்றிகரமாக அனுப்பியிருக்கு அப்படிங்கிற தகவலை பார்த்தோம். ஸ்வாட் அதனுடைய விரிவாக்கம் என்னென்னா சர்ஃபேஸ் வாட்டர் அண்ட் ஓசன் டோப்போகிராஃபி. சரிங்களா. அடுத்த பார்த்த தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், ஸ்காட்லாந்தில் கிளாஸ்கோ நகரத்தில் 2ம் மற்றும் 1ம் உலகப் போர்களில் பங்கெடுத்து கொண்ட இந்திய பிரிட்டிஷ் வீரர்களுடைய நினைவாக ஒரு நிரந்தரமான நினைவு சின்னம் அமைக்கப்பட இருப்பதாக அறிவிப்பு வெளியாக இருக்குது அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், கஜகஸ்தானில் நடைபெற்ற உலக ரேபிட் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய வீராங்கனையான பி சவிதாஸ்ரீ வெண்கலம் கைப்பற்றி நாட்டுக்கு பெருமை சேர்த்திருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை பார்த்தோம். சீன வீராங்கனையான டான் ஜுவங்கி தங்கமும், அதே போல் கஜகஸ்தான் வீராங்கனையான ஷடுவா கசோவா தினாரா வெள்ளியும் கைப்பற்றி பெருமை சேர்த்திருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிட்டோம். இன்றைய நடப்பு நிகழ்வுகள் உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இருந்திருக்கு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சண்டே நடைபெறக்கூடிய தேர்வில் கலந்துக்கிடுங்க. தேங்க்யூ.